ரோஸ் இன்றைக்கி ரோஸ் பெட்டல்ஸில் வேணி பண்ணலாம். அதுக்கு ரோஸ் வேணும், கொஞ்சம் பெரிய ரோஸாக இருக்கணும், ஏன்னா பெட்டல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வேணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வேணி பண்ணுற நீடில், இது மெல்லிஸாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் கட்டுறதுக்கு இந்த கோல்டன் த்ரெட். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் எடுத்துட்டு பிச்சிட்டிங்கன்னா இந்த நடுவில் உள்ள சின்ன சின்ன பெட்டல்ஸ் தேவைப்படாது, அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வேணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நீடில் காட்டன் த்ரெட் போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெட்டல் எடுத்து ஆஃப் ஆஃப் ஃபோல்டு பண்ணி இதில் ஒரு ஆஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரி பெட்டலில் கீழ்ப்பகுதி தான் இந்த வேணி பண்ணுறதுக்கு மேலே வரும், ஏன்னா இந்த ஒயிட் கலர் அரும்பரும்ப அழகாக தெரியும் வெளியில். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள் இதே மாதிரியே மடித்து மடித்து வச்சுட்டு வரணும். நான் ஒரு சர்க்கிள் போட்டு காட்டுறேன் மடிச்சுட்டு. அதே மாதிரி இதை நீங்கள் இப்படி மடக்கும்போது இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணாதீங்க, இது இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் அழகாகவே இருக்கும் வேணிக்கு. இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், இதில் 7 பெட்டல்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சுற்றி வச்சுட்டே வந்துடணும். ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் தூரத்துக்கு பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். இந்த இடத்த நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இது அழகாக அருமருமாக வெளியில் தெரியுது. இப்போ இந்த மாதிரி பெரிய பெட்டல்னா மூணா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பெட்டல் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா இதை ஆஃப் ஆஃப் பண்ணாவே போதும். இதெல்லாம் சின்னதாக இருக்கு, இதை ஆஃப் தான் ஃபோல்ட் பண்ணுறேன். நெருக்கமாக வச்சுட்டே வாங்க, எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறோமோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க.
அப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீடியில் பெட்டல்ஸை கோர்த்ததுக்கு அப்புறமா இதை த்ரெட்டில் இறக்கும் போது இப்படி தனித்தனியாக இறக்கக்கூடாது, இப்படி மொத்தமாக பிடிச்சிட்டு பாருங்க, ரோஸ் பெட்டல்ஸ் வேணி ரெடி ஆயிடுச்சு. இதில் மொத்தமாக 6 ரோசஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு கோல்டன் த்ரெட் போட்டுடலாம். இந்த பக்கமும் கோல்டன் த்ரெட் கட்டி இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வேணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. கோர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி கோர்த்துக்கோங்க. தேங்க்யூ.